எனக்குள் வாசம் பண்ணும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. எனக்குள் வாசம் பண்ணும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உண்டு. எனக்குள் வாசம் பண்ணும் கிறிஸ்து இயேசுவால் எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. சர்ப்பங்களை தேள்களை மிதித்திடுவேன் இயேசு கிறிஸ்து நாமத்தினால். மந்திரங்கள் தந்திரங்கள் எரிச்சிடுவேன் இயேசு கிறிஸ்து நாமத்தினால். எனக்குள் வாசம் பண்ணும் கிறிஸ்து இயேசுவால் எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. எனக்குள் வாசம் பண்ணும் கிறிஸ்து இயேசுவால் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உண்டு. எனக்குள் வாசம் பண்ணும் கிறிஸ்து இயேசுவால் எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. வியாதியத்தர்கள் மேல் கையை வைப்பேன் இயேசு கிறிஸ்து நாமத்தினால். நோய்களும் பேய்களும் ஓடி போகும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால். எனக்குள் வாசம் பண்ணும் கிறிஸ்து இயேசுவால் எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. பரிசுத்த ஆவியானவரே, வரவேற்கிறோம். எங்களோடு பேசுங்கப்பா, சத்தியத்தை கற்றுத்தாங்கப்பா. வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ கிருபதா. இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்ரம். தேங்க்யூ லார்ட். மத்தேயு சுவிசேஷம் 17வது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் சொல்லுது, இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது, அந்நேரமே அந்த இளைஞன் சுத்தமானான். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேவனுடைய வார்த்தை, உங்கள் சத்துருவின் ஆவி அறிந்து கொள். நீங்கள் யார்? நீங்கள் ஆண்டவர் உங்களை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார்? எப்படி ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ கர்த்தர் எப்படியெல்லாம் நம்மளை உருவாக்க விரும்புகிறார் என்பதை இன்றைக்கு ஆவியார் நம்மோடு பேசுவாராக. சத்துரு யார்? வேதம் சொல்லுது, யோவான் 8வது அதிகாரம் 44வது வசனம் சொல்லுது, அவன் இச்சைகளை உண்டாக்கி பாவத்தை செய்ய தூண்டுவான். அவன் மனுஷ கொலைபாதகன். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவாக இருக்கிறான். அவனிடத்துல சத்தியம் அவனிடத்துல இல்லை. அவன் இச்சையை உண்டாக்கி பாவத்தை தூண்டுவான். 2வது யோவான் 10:10 சொல்லுது, சாத்தான் யாருன்னா அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். சோத்திரம். அருமையான தெய்வ பிள்ளைகளை, வேதத்தில் ஒரு வசனத்தை பாசிங்க. லூக்காவின் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 21-22வது வசனம் சொல்லுது, லூக்கா 11:21-22, ஆயுந்தரித்த பலவான் தன் அரமனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். 22, அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானன் ஆகில் அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். 21, சோத்ராம். ஆயுந்தெடுத்த பலவான் யார்? 22 சொல்லுது, 11:22 சோத்ராம். அவனிலும் அதிக பலவான் யார்? ஆயுந்தரித்த பலவான் யார்? அவனிலும் அதிக பலவான் யார்? தரிக்கப்பட்ட பலவான்னாக்கா ஆதாம், ஏவாள். சோத்ராம். அவங்க ஆண்டு கொடுத்த எல்லா அதிகாரங்கள் ஆளுகைகளெல்லாம் உறிஞ்சி கோலியாத்து வேஷம் போட்டு நிற்கிறான். ஆயுதம் தரிக்கப்பட்ட பலமான இருக்கக்கூடிய தாவிதோ அவன் கவனையும் கல்லையும் கொண்டு போய் கத்தர் அவனோடு கூட இருந்தபடியால் அந்த கோலியாத்தை தாவிதை ஜெயித்தான். கவனமாக கணங்க. ஆயுதரிக்கப்பட்ட பலவான் சோத்ராம் சாத்தான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை விட பெரிய பலவான். கல்வாரி சிலுவையில் இயேசு
நமக்காக பாடுபட்டு நம்முடைய பாவங்கள் சாபங்கள் நோய்கள் தரித்திரம் அக்கிரமம் மீறுதல்கள் துக்கம் எல்லாம் சிலுவையில் நமக்காக சுமந்து மறித்து ஆமேன் சாத்தானுடைய தலையை நசுக்கி ஆமேன் அவங்கள்ட்ட இருக்கிற எல்லாவற்றையும் உறிந்து கொண்டார். ஆமேன் சோத்ரம். ஆமேன் சாத்தானோட பெரிய பலவான் இயேசு கிறிஸ்து அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆமேன் கொலேசியர் 2:14-15 சொல்லுது, நமக்கு எதிரடையாகவும் கட்டையால் நமக்குரமாக இருந்த கையெழுத்தை கொலைச்சி அது நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையில் ஆணி அடித்து துறைத்தனங்களை அதிகாரங்களை உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். சாத்தானை உறிஞ்சிட்டார். அவனுடைய இருக்கக்கூடிய எல்லா ஆயுதங்களையும் உறிஞ்சிட்டார். அப்போ சோத்ரம் வெளிப்படுத்த விசேஷம் 1:18 சொல்லுது, மறுத்தேன் இதோ சதா காலங்க உயிரோடு இருக்கிறேன். ஆமே மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய ஆமே திறவுகளுடையவனாக இருக்கிறேன். சாத்தான் கையில் இருக்கக்கூடிய எல்லா அதிகாரங்களையும் எல்லா வல்லமைகளையும் ஆண்டவர் உறிஞ்சிட்டார். சோத்ரம் தலையை நசுக்கி நமக்கு முன்னால் போட்டுக்கிறார். நாம் மிதிக்கணும். சோத்ரம் தேவ பிள்ளைய வேதம் சொல்லுது. இப்பொழுது சாத்தானிடத்தில் ஆயுதம் இருக்குதா? ஆமாம், சாத்தானிடத்தில் ஒரு ஆயுதம் கிடையாது. அவன் நிராயுத பாணி, அவங்கள்ட்ட ஒரு வல்லமையும் கிடையாது. ஆனால் அவன்கிட்ட தந்திரம் இருக்கு. தந்திரம் ஆமாம், அவன் தெரிந்தது தந்திரம், எப்படியாவது பாவத்தில் விழணும் சொல்லி தந்திரம் வைப்பான். ஆமே எபேசியர் 6:11 சொல்லு, பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவளாகும்படி சர்வாய வர்க்கத்தை தரித்துக்கோ. ஆமே எபேசியர் 6:13 சொல்லு, தீங்கு நாள். இப்போ எங்கே பார்த்தாலும் கொரோனா, இது தீங்கு நாள். இந்த தீங்கு நாளில் அவனை எதிர்க்கவும் சகலவற்றை செய்து முடித்தால் நிற்கவும் திராணி உள்ளவளாகும்படி சர்வாய வர்க்கத்தை அவன் எடுத்துக்கோ. சோத்திரம் தரித்துக்கோ. 6:11 தரித்துக்கோ. 6:13 சொல்லுது எடுத்துக்கோ, எடுத்து போராடு. சோத்திரம் நிக்கவனமாக்கணும். சாத்தான் நம்மளை தாக்காமல் இருக்க இல்லை சாத்தாவின் வல்லமையை மேற்கொள்ள ஆமேன் ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய ரகசியத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். பெரிய ஒரு சத்தி என்னென்னா, கொலேசியர் 1:27 சொல்லுது, கிறிஸ்துவானோர் மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இதுதான் பெரிய சத்தியம். சாத்தானுக்கு பிடிக்காத ஒரு சத்தியம் இதுதான், எனக்குள்ளே இயேசு இருக்கிறார், எனக்குள்ளே இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கிறார். ஆமேன் எனக்குள்ளே. ஆமேன் சோத்திரம். நான் தேவனால் உண்டாயிருந்து சாத்தானை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள் இருப்பவர் இயேசு கிறிஸ்துவானவர் மகா பெரியவர். கொலேசியர் 2:20 சோத்திரம். கலாத்தியர் 2:20 சொல்லுது, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அடையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இனி மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ ஆமாம், என்னிடத்தை அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பட்டு விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். எனக்குள்ள இயேசு இருக்கிறார், எனக்குள்ள உலகத்தை அண்ட சாஸ்திரங்களை படைத்த கிறிஸ்துவானவர் எனக்குள்ளே இருக்கிறார், சாத்தானின் தலையை நசுக்கி ஜெயித்தவர் எனக்குள்ளே இருக்கிறார், இந்த கொரோனா நோயை இயேசு சிலுவையில் சுமந்தவர் எனக்குள்ளே இருக்கிறார், கொரோனா வல்லமையை அழித்தவர் எனக்குள்ளே இருக்கிறார். என்ன நீங்கள் சத்தமிட்டு சொல்வீங்கனாக்கா, இந்த உலகத்தில் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழலாம். அருமையான தேவப்பிள்ளை கொலேசியர் 3:16 கொலேசியர் 3:16 சொல்லுது, ஆமேன் சோத்திரம், கிறிஸ்துடைய வசனம் ஆமேன் பரிபூர்ணமாய் ஆமேன் எங்களுக்குள்ள எனக்குள்ள சகல ஞானத்தோடு பரிபூர்ணமாய் வாசமாக இருப்பதாக. ஆமேன் கிறிஸ்துடைய வசனம் நமக்குள்ள இருக்கு, நமக்குள்ள வாசமாக இருக்கு, எனக்குள்ள வசனம் இருக்குது. வசனத்தை ஒரு நாள் அறிக்கை பண்ணி பாருங்க, ஒரு கொரோனா உங்களுக்கு முன்னால் நிற்க முடியாது, ஒரு சொல்லாதாவி நிற்க முடியாது, ஒரு மந்திரவாதி நிற்க முடியாது, ஒரு பொல்லாத மனுஷன் நிற்க முடியாது. ஏனால் வசனம் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டியல் கருக்கான வசனம் வாயவிட்டு வெளியே போகும்போது அது ஏசையா 55:11 பிரகாரம் வெறுமையாக திரும்ப. சோத்திரம் 3 சொல்கிறாரு. லூக்கா 4:18-19 சொல்லுது, கர்த்தருடைய ஆவியான எருமையில் இருக்கிறார், தரித்திர சுவிசேஷத்தை பிரசங்கப்படி கர்த்தரை அபிஷேகம் பண்ணினார், இருதய நறுங்குண்டவளை குணமாக்கம், சிறைப்பட்டவளை விடுதலை,
கூடலுக்கு பார்வை பிரஸ்தாபப்படுத்தவும் நொறுமுட உடலையாக கத்துரை அணுகிற வசத்தை பிரஸ்தாபப்படுத்த கத்தனை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். தேவ பிள்ளை கத்துரை ஆவி எனக்குள்ள என் மேலே இருக்கிறா, என் மேலே இருக்கிறா. எதுக்கு தரத்தில் சுவிசேஷம் பிரசகம் பண்ண, எதுக்கு சிறைப்பட்ட மக்களை விடுதலையாக்க, நொறுமுண்டு கண்ணில் இருக்கிற மக்களை அந்த சந்தோஷப்படுத்த, ஆமாம் குருட்டு கண்களை குருட்டு மனக்கண்களை திறக்கிறது தான் கத்தனை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். நொறுமுண மக்களை விடுதலையாக்க கத்தர் வரப்போகிறார் என்று நல்ல செய்தியை, அவ்வளோ எழுப்பல் வரப்போகுது நல்ல செய்தியை சொல்ல கத்தர் நம்மளை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். தேவ பிள்ளையே சோத்திரம். ஆமே நான் யார் சோத்திரம், நான் யார் வேதம் சொல்லுது 2 Corinthians 5:17 சொல்லுது. ஆமே நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறேன், பழையெல்லாம் ஒழிஞ்சு போனேன், எல்லாம் புதுசாகிட்டாண்டு வரேன், எல்லாம் புதுசாக. என் கண் இயேசுவின் கண்கள், என் வாய் இயேசுவின் வாய், என் கைகள் இயேசுவின் கைகள், என் கால்கள் இயேசுவின் கால்கள், என் சிந்த ஆவியின் சிந்த, என் சிந்த கிறிஸ்துவின் சிந்த. எனக்குள்ள நல் மனசாட்சி இருக்குது, எனக்குள்ள இயேசு இருக்கிறா, எனக்குள்ள ஆவியான இருக்கிறா, எனக்குள்ள தேவோட வார்த்தை இருக்குது. ஆமேன் சோத்திரம். நான் கிறிஸ்துக்குள்ள புது சிருஷ்டியாக இருக்கிறேன், எனக்குள்ள ஒரு புது ஜீவன் இருக்குது, எனக்குள்ள புது ஆவி இருக்குது, எனக்குள்ள ஒரு புதிய மனுஷன் இருக்கிறா. நான் சாதாரணமான ஆள் கிடையாது, நான் சாதாரணமான ஆள் கிடையாது, நான் இயேசப்பா பார்வைக்கு விசேஷமானவன், விசேஷமானவன். அருமையான தேவ பிள்ளையே நீங்க புது சிருஷ்டி. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு கவனமாக்கணுங்க, ஆமேன், உங்களுக்குள்ள வல்லம் இருக்குது. அந்த வல்லம் எப்படிப்பட்டதான், உலகத்தில் இருக்கிற Luke 10:19 உலகத்தில் இருக்கிற சாத்தானுடைய வல்லமையை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிற தேவனுடைய வல்லமை மகாபெரிய. சோத்திரம். வேதம் சொல்லுது சர்ப்பங்களையும் தேள்களையும் விதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டார். உலகத்தில் இருக்கிற சகல பிசாசுடைய வல்லமையை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற தேவ வல்லமை மகாபெரியது, மகாபெரிய. வசனத்தை சொல்லிட்டே இருங்க. ஆண்டவர் சோத்திரம், உங்களுக்குள்ள வல்லமை பெருசு. சோத்திரம், உங்களுக்குள்ள இயேசுவின் நாமம் தரிப்பிக்கப்படுகிறது. உங்களுக்குள்ள இயேசப்பா இரத்தத்தை கையில் எடுத்து தெளிப்பதற்கு ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட சந்ததியாக உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ள வேத வசனம் இருக்குது, உங்களுக்குள்ள அபிஷேகம் அக்கினி அபிஷேகமும் மேலே இருக்குது. தேவ பிள்ளைய உங்களுக்குற இருக்கிற தேவனுடைய வல்லமை உலகத்தில் இருக்கிற சகல சாத்தான் வானமண்டல இருக்கிற பொல்லாத ஆவில் சேனையுடைய வல்லமையை காட்டிலும் பாதாளத்தில் இருக்கிற வல்லமையை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற தேவ வல்லமை மகா பெரியன்னு அறிக்கை பண்ணுங்க. கூலாக்காபோ சக்கல தூரமாலாக்கரளவா. அருமையான தேவ பிள்ளையே Mark 16:17-18 சொல்லுது. ஆமேன் சோத்ரம். Mark 16:16 சொல்லுது, விசுவாசம் உள்ளவனாய் ஞானத்தான் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவன் ஆக்கினுக்குள்ளாக தீர்க்கப்படுவான், விசுவாசிக்கலாம் நடக்கும் அடையாளம். ஞானத்தான மூலி எடுத்தவன் கருத்தை கொடுக்குற ஒரு தேவ ஆண்டவர் ஒரு அதிகாரம், ஆமே அதிகாரம் கொடுக்குறார். என்ன அதிகாரம்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார், நாமான பாசிலை பேசுவார், சர்ப்பங்கள் எடுப்பீங்க, எல்லாம் மந்திர தந்திர பில்லி சூனிய வல்லமையிலாம் எரிப்பீங்க, சாவுக்கு எதுவான எதை குடித்தாலும் உங்களை சேதப்படுத்தார். இயேசு கிறிஸ்து நாமத்தால் வியாதியத்தின் மேலே கையில் வைப்பீங்க, ஆமாம் அப்பொழுது அவள் சொத்தமாவார், உங்களை டாக்டராக மாற்றிடுவார். யூ ஆர் ஏ டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட், அதை மாற்றிடுவார். எந்த நோயெல்லாம் நீங்கள் விசுவாசிக்கலாம் அதுக்கெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட். உங்களுக்குள்ள பெரிய சிருஷ்டி கத்தர் இயேசு மகாராஜா பெரிய டாக்டர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். கத்தர் உங்களை கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். சோத்திரம். அருமையான தெய்வ பிள்ளைகளே ஆண்டவர் சொல்கிறாரு, ஆமேன், சாத்தானை ஆவியை மேற்கொள்ள அந்தகார்த்தி வல்லமுளை மேற்கொள்ள ஆண்டவர் கொடுத்துக்கிற ஒரு பெரிய ஆயுதம்தான், பெரிய அணுக்குண்டு தான் வேத வசனம். வேத வசனம், அந்த வசனத்தை இயேசப்பா சொன்னார். வேதம் சொல்லுது 1 Corinthians 2:16 ஆமேன் சோத்திரம், மாம்சத்து இச்சையும் கண்கள் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையான இவைகளெல்லாம், ஆமேன், உலகத்தில் உண்டானவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, ஆமேன், அவைகள் உலகத்தில் உண்டானவை. சோத்திரம். அவன் மூணு ஆவி, மாம்சத்து இச்சையின் ஆவி, கண்கள் இச்சையின் ஆவி, ஜீவனத்தின் பெருமையின் ஆவி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்னால் வந்து நிற்குது, 40 நாள் உபவாசம் போட்டு நிற்கிறார் இயேசு கிறிஸ்து வனாந்திரத்தில். பிசா சொல்கிறான் Matthew 4:3 நீ தேவனுடைய குமாரனியானால் இந்த அப்பங்களை இந்த கல் அப்பமாய் மாற்றும். ஆண்டவர் சொல்கிறாரு மனுஷனா அது மாம்சத்தீச்சை. ஆண்டவர் சொல்கிறாரு மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமில்லை,
தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. சோத்திரம் என்று எழுதியிருக்கிறதே. ஆமே. மத்தேயு 4:7 சோத்திரம் 8 வந்து பெருமையின் ஆவி வந்து நிற்குது. ஆமேன். நீர் தேவனுடைய குமாரணி ஆனால், 6:6 ஆமே, நீர் தேவனுடைய குமாரணி ஆனால், ஆமேன், தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உண்மை குறித்து கட்டையிடுவார், உங்கள் பாதம் கல்லில் நிழலாதபடிக்கு அவள் உண்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றதாக எழுதியிருக்குது என்று சொன்னான். ஆண்டு சொன்னார், இது வந்து பெருமையின் ஆவி 4:7 ஆமேன், உன் தேவனாய கத்தரை பரீட்சை பாராதிருப்பார் என்று எழுதியிருக்கிறதே. அப்புறம் கண்கிழிச்சியின் ஆவி, எல்லா உலகத்தில் சகல ஐஸ்வர்யங்களையும் ஆஸ்திரியும் காண்பிச்சு, ஆமே நீ தேவனுடைய குமாரன் சொல்லலை, ஆமே 4:9 ஆமே, நீர் சாஸ்தாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். 4:10 ஆண்டு சொல்கிறார், அப்பாலப்போ சாத்தான் உன் தேவனை கத்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாய் என்று எழுதியிருக்கிறார். கண்கிழிச்சியின் ஆவி ஜெயித்தார். இன்றைக்கு உங்களுக்கு இச்சைகளை கொண்டு வருவான் சாத்தான். வசனத்தை கொண்டு ஜெயிக்கலாம், வசனத்தை கொண்டு ஜெயிக்கலாம். ஆண்ட சொல்கிறார் மொத வசனம், ஆமே, வெளிப்படுத்த விஷயம் 12:11 சொல்லுது, மானம் நேடிந்தாலும் அதுக்கு தப்புக்கும்படி தங்கள் சீமனை பாராமல் ஆட்டுக்குடி இரத்தத்தால் தங்கள் சாட்சியின் வசனத்தாலும் அவன் அவனை ஜெயித்தார் என்று வெளிப்படுத்த விஷயம் 12:11 எழுதி இருக்கிறதே. சோத்திரம். 2 ஆண்ட சொல்கிறார் யாக்கோபு 4:7 தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசு ஏற்று நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று எழுதியிருக்கிறது. சோத்திரம். எங்கே? யாக்கோபு 4:7 எழுதியிருக்கிறது. சோத்திரம். ஆமாம். ஒவ்வொன்று ஒரு அணுக்குண்டு ஒவ்வொரு வார்த்தையை சொல்லும்போது பிசாசு நடுங்கி பயந்து பறந்துருவான் இடத்த கொண்ட. சோத்திரம். வசனம் வல்லம் உள்ளது, வசனம் அக்கினி, வசனம் ஆவி ஜீவன் இருக்குது வசனம். அந்த வசனத்தை சொல்ல சொல்ல ஆமேன் சாத்தானை மேற்கொள்ளலாம். ஆமேன். 1 பேதுரு 5:8-9 சொல்லுது, தேவன் சோத்திரம், தெளிந்த புத்திரர்களாக இருங்கள், விழித்திருங்கள், உங்கள் எதிராளியான பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித்துகிறான். விசுவாசத்தில் உறுதியாக இருந்து சாத்தான் ஏற்று நெல்லுங்கள் என்று 1 பேதுரு 5:8-9 எழுதியிருக்கிறதே. சோத்திரம். அவ்வளோ. 4 குண்டு மத்தேயு 17:21 சொல்லுது, இந்த வகை பிசாஸ் செபத்தினால் வேத வசனத்து செபத்தினால் ஆமேன் சோத்ராம் இந்த வகை பிசாஸ் செபத்தினாலும் ஆமேன் மத்தேயு 17:21 ஹாலேலூயா, இந்த வகை பிசாஸ் செபத்தினாலும் ஆமேன் ஹாலேலூயா ஹாலேலூயா சோத்ரா, இந்த ஜாதி பிசாஸ் செபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேறு எந்த விதத்திலும் மற்ற எந்த விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. ஆமேன். நல்ல ஜோமன்ங்க, நல்ல உபவாசம் போட்டு ஒரு நாள் ஜோமன்ங்க. ஆமேன். என்ன பிசாசு கோட்டையெல்லாம் ஒடியும் சொல்லு. இந்த ஜாதி பிசாஸ், இந்த கொள்ளை நோயின் பிசாஸ், இந்த கொரோனா பிசாஸ் ஆமேன் சபத்தினாலும் விசுவாசத்தினாலுமே அன்றி ஆமேன் மற்ற எவ்விதத்தினாலும் உங்களை விட்டு போகாது. ஆமேன். சோத்திரம். குடும்பத்தை வீட்டை உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள ஒவ்வொரு காத்துக்குள்ள ஜோம் பண்ணி சொல்லுங்கள். சோத்திரம். பொல்லாத அசுத்த ஆவியே, கொரோனா ஆவியே, அப்பால் போ சாத்தான், இயேசுவின் நாமத்தில் கட்டளைன்னு சொல்லுங்கள். ஆமேன். யாக்கோ சோத்திரம் 1 ஆமேன். 16:17 சொல்லுது, ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிசாசை துரத்துவார்கள் என்று ஆமேன் 16:17 எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ரத்த ஆமேன் இயேசப்பாவுடைய நாமம் மாமே. பிலிப்பி 2:10 மேலே வானத்திலும் பூமியிலும் பூமிக்கலான ஆமே சோத்திரம் மேலே வானத்திலும் பிலிப்பி 2:10 சொல்லுது, மேலே வானத்திலும் பூமியிலும் ஆமேன் சோத்திரம் ஆமேன் ஹாலலூயா ஆமேன் சோத்திரம் பூமிக்கிழானுடைய முழங்காலியாக முடங்கு, வானோர் பூதுலத்தோர் பூமிக்கிழானு முழங்காலியாக முடங்கு. அப்படிப்பட்ட உயர்ந்த உன்னதமான மகிழ்வுள்ள ஆமே எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசப்பா நாமத்தை உங்கள் கையில் கொடுத்துக்கிறார். இயேசப்பா நாமத்தில் சொல்லுங்கள், கொரோனா ஆவி போப்பாலே, கொரோனா வல்லமைகளை எரிச்சு சாம்பலார். ஆமேன். 1 பேதுரு 3:8 சொல்லுது, பிசாசின் கிரியில் அழிக்கும்படிக்கே தேவக்குமான இயேசு வெளிப்பட்டார். ஆமேன். இயேசு கிறிஸ்து பிசாசின் கிரிகளை இயேசப்பா இரத்தத்தால் அழித்தார். இயேசு இரத்தத்தை தெளித்து
தெளிங்க, ஏசப்பா ரத்தத்தை தெளிங்க. எல்லா பிசாசினுடைய வைரஸுகளை, எல்லா கொரோனா வைரஸுகளை அழிக்கிற கர்த்தருடைய நாமத்தால் சூக்காலவா. என் வீட்டை ஏசப்பா ரத்தத்தில் ஒப்பு கொடுங்க, சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவியானுடைய கையில் ஒப்பு கொடுங்க. ஆமேன், ஆமேன். மத்தேயு 12:28 சொல்லுது, மத்தேயு 12:28 சொல்லுது, தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துறபடினால் இதோட ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறது. நல்லா அந்நிய வாசையில் பேசுங்க. லாக்கா தூ நீமா நாக்கா சுந்தர பூதரவி கொரோனா சக்கலோ சந்துரு திதாக்கர வீக்கரஹோ கராக்கரவி சங்குரு துருவி. இயேசுவின் நாமத்தால் எல்லா பிசாசுடைய கொரோனா வைரஸ்களையும் அழிக்கிறேன். சக்கலதா தினாக்கவா. என் வீட்டில் காணப்படும் எல்லா விதம் பிசாசின் கீழும் ரூக்கரவி சக்கர தூரவா அழிக்கிறேன். சோத்திரம். உலகத்தை இருப்பவனை காட்டிலும் எனக்குள் வாசம் பண்ணுகிற கிறிஸ்துவானவர் மகா பெரியவர், பெரியவர். ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன். மத்தேயும் ஆமேன், மத்தேயு 12:29 சொல்லுது, ஆமேன். சோத்திரம். ஆண்டவர் சொல்கிறார், பலவான முந்தி கட்டினாலே பட்டணத்தில் பூந்தவன் உடமைகளை கொள்ளையிடக்கூடாது, கட்டினால் வீட்டையே கொள்ளையிடான் என்று. ஆமேன். மத்தேயு 12:29 மார்க்கு 3:27 எழுதியிருக்கிறது. கட்டு சோத்திர கொரோனா ஆவி இயேசுவின் நாமத்தில் கட்டு, கொரோனா வல்லமைகளை கட்டு, எரி சாம்பலாகு. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போ. ஏசி 54:17 உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காமே போ. இந்த இவ்வளோ வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழும். நான் ஏசப்பா பிள்ளை, எந்த கொரோனா ஆவியினை தொட முடியாது, எந்த பொல்லாதாவினை தொட முடியாது, எந்த அசுத்தாவினை தொட முடியாது. எனக்குள்ளே இயேசு இருக்கு, எனக்குள்ள இயேசு இருக்கிறா, எனக்குள்ள கர்த்தருடைய ஆவியான வாசம் அனுப்புகிறா. அப்ப என் குடும்பம் ஏசப்பா குடும்பம், என் வீட்டை ஏசப்பா ரசத்தில் ஒப்பு கொடுறேன். என் பிள்ளைகள், மனைவி, கணவன், அப்பா, தாத்தா, பாட்டி, எல்லா மாமா, மச்சான், மாமி, அத்தை, அன்றரை மாமா, எல்லாரையும் ஏசப்பா ரத்தத்தில் ஒப்புக்கொடுற ஐயா, எங்கள் வீட்டை ஒப்புக்கொடுற ஐயா. காத்துக்கொள்ளுங்கப்பா. அன்றவரே, நீர் கொடுத்த அதிகாரம், பிசாசு மேலே எங்களுக்கு கொடுத்த அதிகாரம், எங்களுக்கு கொடுத்த வல்லமைக்காய் கோடி சோத்திர ஐயா. நாங்கள் ஜெயிப்போம் ஐயா, உலகத்தில் உபத்திரம் உண்டு ஐயா. ஆனால் நான் திடம் கொண்டுட்டேன், நான் திடம் கொள்ளுவேன். நான் உலகத்தை ஜெயிப்பேன், பிசாசை ஜெயிப்பேன், மாம்சத்தை ஜெயிப்பேன், கண்களிச்சை ஜெயிப்பேன். நான் செய்ய முடியல ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வேன். தேவனே, உங்களுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வையா. ஆண்டவரே, தானியில் பார்த்து சொன்னீரே, பிரியன் பிரியமுள்ள புருஷன், பிரியமான புருஷன் சொன்னீங்களே, அந்த வார்த்தை என்கிட்ட கேட்கணும் ஐயா. ஏசப்பா, நான் உத்த உண்மையில ஊழியக்கானே, அந்த வார்த்தை என்கிட்ட கேட்க காதில் கேட்கணும் ஐயா. அதுக்கு தான் நாங்கள் உயிரோடு இருக்கிற ஐயா, அதற்கு தான் வாழுற ஐயா. உம்மை நான் ஏசப்பாவை, ஆண்டவரே சோத்திர கர்த்தர் என்று இந்த உலகத்தில் ஆண்டவரை நான் நிரூபிக்கணும். ஆண்டவரே, இயேசு உயிரோடு இருக்கிறா என் நான் நிரூபிப்பதற்காக இந்த வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற ஐயா. எல்லா மகிமை கனவும் துதிப்போம் ஆட்சி தரப்பா. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே, உருவாக்க ஆண்டவரே, உயர்த்தும் ஆண்டவரே, பயன்படுத்தும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். எல்லா மகிமை மக்கத்தரும் கத்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் செவிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.